श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् அழ்வானுடைய ஸ்ரீசூக்திகள் அற்புதமானவை. உடைய பெருமாளோட நேர பேசுற வார்த்தைகள் அதுதான் அழ்வானுடைய ஸ்ரீசூக்திகளுக்கே உண்டான ஒரு சுவாரஸ்யம். அதுலயும் அதிமானுஷ ஸ்தவத்துல ரொம்ப ரொம்ப கம்பீரமா இருக்கும். தனக்கு ஏதோ சந்தேகம் வர மாதிரியும் அதை பெருமாளை கேட்கற மாதிரியும் அதுக்கெல்லாம் பெருமாளுக்கு பதிலும் அதுலயே அந்த ஸ்லோகங்கள்லயே அடங்கி போயிடும். இப்படி ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம். இப்போ பெருமாளுடைய அவதாரம், பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனாக ராமனாக அவதரித்த போது நடந்த நிகழ்வுகளை பராமர்சிச்சு அதுல தனக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் பெருமாளுடையே கேட்கிறேன், அந்த ராமனையே கேட்கிறேன். இன்றைய தினத்துல நாம் 18வது ஸ்லோகத்தை நாம பார்க்க போறோம். अक्षुण्णयोगपथमग्र्यहतम् जटायुम् श्रियम् च मेव बत मोक्षपथे नियोक्तुम् शक्नोषि वेत्सि च यदा सतदा कथम् त्वम् देवीमवाप्तुम् अनलम् व्यथितो विचिन्त्यन्। போன ஸ்லோகத்தினுடைய விஷயங்களையே தான் மறுபடியும் கொஞ்சம் வேற முகபேதன விஸ்தாரமாக தெரிவிக்கிறார். போன ஸ்லோகத்துல சொல்லச்சே பிரச்சாமி கிஞ்சன யதாகில ராகவத்வே மாயாமிருகஸ்ய வசகா மனுஜத்வ மௌத்யாதி சீதா வியோக விவசகா. இந்த பிராட்டியினுடைய பிரிவினால பிராட்டி எங்க இருக்கான்னு தெரியாதவனாக நச்சதத்கதிஜா எங்க போனான்றது தெரியாதவனாக இருந்துட்டு இருந்த நீ, அதே சமயத்துல பரகதம் ஹி கதம் ககாய ஒரு பட்சிக்கு உத்கிருஷ்டமான கதியை நீ கொடுத்தைய, இது ரெண்டும் எப்படின்னு எனக்கு புரியலையேன்னு சொன்ன. அந்த ஜட்டாயுக்கு உத்கிருஷ்டமான கதியை எப்படி கொடுத்தார்ன்றத இந்த இடத்துல விஸ்தாரமா சொல்ல போறேன். அவ்வளவுதான். அக்ஷுண்ண யோகபதம் அக்ரியஹதம் ஜட்டாயும் த்ரியஞ்சமேவ பத மோட்சபதே நியோக்தும். இந்த மோட்சம் கொடுக்கறதுன்றதுக்கு சில நியமங்கள்லாம் லோகத்துல பார்த்துட்டு இருக்கும். யார் யாருக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும், யாருக்கு மோட்சம் கிடைக்காதுன்றதெல்லாம் நல்லா தெரியும். மோட்சம் பெறணும்னாக்க ரெண்டு வழிதான் இருக்கு. ஒன்னு பக்தியோகம் பண்ணணும், இல்லைன்னாக்க சரணாகதி பண்ணணும். இது ரெண்டுத்துல எதனா ஒன்னும் பண்ணிருந்தாதான் மோட்சம் கிடைக்கும். யாரெல்லாம் எதுக்கு அதிகாரியாக இருந்துருக்காளோ, கர்மயோக ஞான யோகங்களை பண்ணி பக்தியோகம் பண்றதுக்கு அதிகாரியா இருக்கிறவன் பக்தியோகம் பண்றவாளா இருந்தாள்னா பண்ணாள்னாக்க அவளுக்கு மோட்சம் கிடைக்கும். இது நாமெல்லாம் கர்மயோக ஞான யோகம் பக்தியோகங்கள் பண்றதுக்கு சமர்த்தர்கள் அல்ல என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டு நம்மளுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் திருவடிகளிலேயே சரணமாக புகுவது, இது இரண்டாவது வழி சரணகதி என்பது. இந்த வழியை ஆசிரியித்தவர்கள் அவளுக்கு தான் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. இதுலயே சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல தத்துவத்ரய சிந்தனாதிகாரத்துல வியக்தமா சொல்லியிருக்க. அவதார ரகசிய ஞானத்துல தெரிஞ்சாக்க பகவத்கீதையில கண்ணனே சொல்லியிருக்க. யார் இத அப்படியே அவதார ரகசிய ஞானம், அதாவது பெருமாளுடைய பெருமாள் அவதார காலங்கள்லயும் கூட
அப்ராகிருதமான திருமேனியோடு தான் பெருமாள் அவதாரம் பண்றே. நாம சேவிக்கிற தேவ பெருமாளோ ரங்கநாதனோ சீனிவாசனோ யாரா இருந்தாலும் எந்த திவ்ய மங்கள விக்கிரகமாக இருந்தாலும் நாம நினைக்கிற மாதிரி, அதாவது சில பேர்லாம் நினைக்கிற மாதிரி லோகத்தினால ஆன மூர்த்தி இல்லை, அவ எல்லாமே அப்ராகிருதமான மூர்த்தி. பெருமாளுடைய அவதாரம் எல்லாமே கர்மவசமான, நம்மள மாதிரி பிறப்பு ஒரு கர்மா புண்ணிய பாப ரூபமான கர்மாவை பண்ணி அதனால வந்ததுன்றது இல்லை. பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால அவதாரம் பண்ற. இப்படி அந்த அவதார திசையிலையும் பெருமாள் சம்பூர்ணமான, அதாவது பெருமாளுடைய என்னென்ன ஹேயப்பிரத்தினிக்கு கல்யாண குணாகரத்துவம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிற பெருமாளுக்கே ஏற்பட்ட விசேஷங்கள் என்ன உண்டோ அத்தனை விசேஷங்களோட தான் பெருமாள் எழுந்துள்ளிருக்கார் அவதார திசையிலையும். அவதார திசைன்றது ஒரு மாய, மாயன்னாக்க இந்த இடத்துல மேஜிக் மாதிரி இல்லை, இது மாயாஜாலம் மாதிரி இல்லை, சத்தியமானவை தான் அவதாரங்களும் என்றெல்லாம் அவதாரத்தில். எப்ப பெருமாள் அவதாரம் பண்றேன்னா எதாகி எதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி என்று சொல்லச்சே, அந்த தர்மத்துக்கு குறைவு ஏற்பட்டு அதர்மம் மேலோங்கி இருக்கச்செல்லாம் பெருமாள் அவதாரம் பண்றேன். யாரொருவர் இப்படி அவதார ஜானம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய்ச்ச துஷ்கிருதாம்னு சாது பரித்ராணத்துக்கு ஏற்பட்டதாக இருந்திருக்கிற இந்த அவதார விசேஷத்தினுடைய ஜானம், அந்த அவதாரத்தினுடைய ஜான எப்படி எப்படி இப்படி எல்லாம் பெருமாள் அவதாரம் பண்றேர், எதுக்காக அவதாரம் பண்றேர் என்பதை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு பிறவியே கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அது பெருமாளே சொல்ற வார்த்தை இது. அதுக்கு சுவாமி தேசிகன் தத்துவத்ரய சிந்தனாதிகாரத்துல சாதிக்கிற பிறவியே கிடையாதுன்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னு கேட்டோம்னா, இப்படி அவதார ரகசியத்தை அறிந்தவர்கள் தங்களுக்கு அதிகாரமாக, அதாவது தங்களால் செய்யக்கூடியதாக இருந்திருக்கிற உபாயங்கள், பெருமாளை அடைவதற்கு உபாயங்களாக சொல்லப்பட்ட இரண்டே ரெண்டு, பக்தியோ பிரபத்தியோ, அந்த மார்க்கத்துல அவ மறுபடியும் இறங்கி அதுக்கப்புறமா மோட்சம் பெறுவார்கள்னு அர்த்தம். கலவு சங்கீர்த்திய கேசவம்னு சொல்லச்சே, அந்த பகவன் நாம சங்கீர்த்தனமே மோட்சம் கொடுக்கும்னு சொல்றதுக்கு கூட காரணம் என்னன்னா, நேரடியா மோட்சம் கொடுக்காது, பரம்பரையா மோட்சம் கொடுக்கும்னு சொல்லி சொல்றேன். இப்ப சொல்லச்சே, இந்த ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தாரு, ததா பரகதிம்ஹி கதம் ககாய, ஒண்ணுமே இல்லாத ஒரு சாதாரண ஜட்டாயுவுக்கு மோட்சத்தை நேர் கொடுத்துட்டேன், உத்கிருஷ்டமான கதியை நேர் கொடுத்தேன், இது எப்படி கொடுத்தேன், இதுதான் அவருக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம். இந்த கதியை கொடுத்தது எப்படி சொல்றதுன்னா, கிருத்தராஜன் திதக்ஷாமி மத்கிருதே நிதனங்கதம் நாத்தம் பதகலோகஸ்தி மாரோபயாமியகம் இமம் தக்ஷாமி சௌமித்தே ஹதம் ரௌத்ரேண ரக்ஷசா யா கதிஹி ஜ்ஞான யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ட யா கதிஹி அபராவர்த்தினாம் வாச யா ச பூமி பிரதாயினாம் மயாத்வம் சமனுஜ்ஞாதா கச்சலோகான் அனுத்தமானே கிருத்ரராஜ மகாசத்த சம்ஸ்கிருதஸ்ட மயாவ்ரஜ. இது வால்மீகியனுடைய வாக்கியங்கள். லக்ஷ்மண பார்த்து சொல்ற, ஹே சௌமித்தே ஹர காஷ்டானி நிர்மதிஷ்யாமி பாவகம், நீ கட்ட சிதையை மூட்டு, சிதையெல்லாம் சரிப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்ற. ஹர காஷ்டானி நீ எல்லாத்தையும் எடுத்துண்டவா, நெருப்பு மூட்டு. கிருத்ரராஜன் திதக்ஷாமி மத்கிருதே நிதனங்கதம், எனக்காக என்னுடைய மனைவி சீதா பிராட்டிக்காக பிராணனையே விட்ட கிருத்ரராஜன் பட்சிகளுக்கெல்லாம் பதகலோகசிய நாதம், அந்த தெரியக்காக இருக்கிற பதகலோகன்றது அந்தரிக்ஷ கதியாக இருக்கக்கூடிய பட்சிகள், அவைகளுக்கெல்லாம் நாதனாக இருந்திருக்கிற இந்த ஜட்டாயுவை, ஜட்டாயுவுக்கு நான் சம்ஸ்காரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்,
அதம் ரௌத்ரேன ராட்சசா கோபவசப்பட்ட ராட்சசனாலே அவன் வந்து கொல்லப்பட்டவனாக இருந்திருக்கிற இந்த ஜட்டாயுவுக்கு நான் சம்ஸ்காரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் சம்ஸ்காரம் பண்ணணுன்றதோட மாத்திரமில்ல யாகதீஹி யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஸ்த யாகதீஹி யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஹே எப்பவுமே யாகம் பண்றிருக்காள் கர்மணைவி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயான்னு சொல்லி சொல்ற ஜனகன் போன்ற மகான்கள் பிரம்மவித்துக்கள் எல்லாம் கூட கர்மயோகத்தை அனுஷ்டிச்சு கர்மாக்களை அனுஷ்டிச்சு யாக யஜ்ஞாதிகளை அனுஷ்டிச்சு அவ உத்தமமான கதியை அடைந்தார்கள்னு சொல்லியிருக்க அப்பேற்பட்ட மகான்கள்லாம் அடைந்த யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ட யாகதி அபராவர்த்தினாம் இப்படி பக்தி யோகம் பண்ணியோ சரணாகதியோ பண்ணியோ திரும்பி வருதுன்றது இல்லாததாக இருக்கக்கூடிய ஒரு மோட்ச மார்க்கம் அந்த மோட்ச மார்க்கத்துல யாத யாத பூமி பிரதாய நாம் ஆர்த்தமாக பூமியை குடைத்த பூதானம் பண்ணினவர்களுக்கெல்லாம் அந்த லோகம் அவளுக்கெல்லாம் எப்பேற்பட்ட உத்கிருஷ்டமான லோகம் திரும்பி வராததாக இருக்கக்கூடிய லோகம் உண்டோ அந்த லோகத்தை என்னுடைய ஆஜ்ஞையினால மயாத்வம் கட்டலோகமா ஹே கிருத்ரராஜ சம்போதனம் பண்ற ஹே கிருத்ரராஜன்னு சொல்லிட்டு அப்போ அந்த கழுகுக்கெல்லாம் அரசனாக இருந்திருக்கிறவனே நான் சொல்றேன் நீ அந்த இடத்துக்கு போன்னு சொல்லி சொல்ற மகாசத்த சம்ஸ்கிருத மயா விரத என்னாலே சம்ஸ்கிருதனாக இருந்திருக்கார் தசரதருக்கு கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு இது ஒன்னே போறோம் நீ மோட்சத்துக்கு போலான்னு சொல்லி சொல்ற இப்படி சொல்றதுன்றது எப்படி தகும் இதுதான் இப்ப கேள்வியே அட்டுண்ண யோகம் என்று ஆரம்பிக்கிற பார்த்து சொல்ற யோக மார்க்கத்தை அபியாசம் பண்ணேறேன் நோற்று நான்பிலேன் நுண் அறிவிலேன் என்று சொல்றேன் நான் கர்மயோகம் பண்ணல ஞான யோகம் பண்ணல எதுவுமே பண்ணல அப்போ உனக்கு எப்படி பண்றது மோட்சம் கொடுக்கறதுக்கு என்னென்ன அதே மாதிரிதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற அக்ஷுண்ண யோகம் ஒரு பிரகாரமாகவும் தெரியல நேர் வந்து ஜட்டாயு எப்போ ஒரு சமயத்துல கர்மயோகம் பண்ணிருக்கேர் ஞான யோகம் பண்ணிருக்கேர் அப்படின்னு எதனா தோன்றுதான் ஒன்னும் தெரியல ஆகிலும் உன்னை விட்டு ஒன்றும் மாற்றகில்லேன் நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆகிலேன் என்கிற ரீதியில அழ்வார் அருளிப்பின கர்ம ஜானயம் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகங்கள்லாம் பண்ணாட்டா கூட ஒரு மார்க்கமும் தெரியாத கூட அந்த ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்துருக்கே பெருமாள் இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும் யார் யாரெல்லாம் பக்தி யோகத்துக்கு அதிகாரின்றத பார்க்கணும் எல்லாரெல்லாம் பக்தி யோகம் பண்றதுக்கு அதிகாரியாக ஆக மாட்டார் திரைவர்ணிகள் தான் பக்தி யோகம் பண்றதுக்கு அதிகாரிகளாக ஆவா பிராமண க்ஷத்ரிய வைசியா யாரெல்லாம் வேதாத்தியனம் பண்றதுக்கு தகுதி படைத்தவர்களாக இருந்திருக்காளோ அவாதான் அதிகாரிகளாக இருப்பா பக்தி யோகம் பண்றதுக்கு அதே மாதிரி தேவதைகளுக்கும் பக்தி யோகம் பண்றதுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு எம்பெருமானார் தேவதாதிகரணத்துல நிரூபணம் பண்ற இப்படி யாருக்கு தகுதி இருக்கு யாருக்கு தகுதி இல்லைன்றது வரச்சு கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் பண்றதுக்கு வேதாத்தியனத்துக்கு தகுதி இல்லாததாக இருந்திருக்கிற ஒரு பட்சிக்கு எங்கெந்த யோகியத்தை வரப்போறது ஆகையால அக்ஷுண்ண யோகம் என்பதாக சொல்லி சொல்ற இப்ப இது பண்றதுக்கு ஒண்ணும் தகுதியே இல்லாததாக இருக்கு அக்ஷுண்ணம் அனபியஸ்தம் இந்த சாதனானுஷ்டானம் பண்ணாதவராக இருந்திருக்கிறவர் அவர் என்ன சொல்றார் ஆனா அதுலதான் கடைசியில சொல்ற இதெல்லாம் வேணாம் சொல்றதுக்கு தகுதி படைத்தவர்களாக அவர்கள் இல்ல சரணாகதி என்னன்னு அந்த நரந்தியர் எல்லையிலன்னா அனைத்து உலகம்னு சொல்ற எல்லாவற்றுக்குமே சரணாகதி பண்றதுக்கு அதிகாரம் இருந்திருக்கு அந்த ரீதியில இவருக்கும் அதிகாரம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் வச்சுக்கணும் நாம இந்த இடத்துல சுவாமி அழ்வான் வரதராஜ ஸ்தவத்துல சாதிக்கிறார்
அழ்வான் பிரார்த்தனை பண்றார் தேவ பெருமாளை பார்த்து, துவமாமனந்தி கவயா கருணாமிருதாப்தி என்பதாக. லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் உன்ன கருணை கடல்னு சொல்றாளே, சரி என்ன ஒண்ணு அதுக்காக, என்ன எனக்கு நீர் மோட்சம் கொடுன்னு கேட்கிறான் தேவ பெருமாளை சேர்த்து. அது என்ன சொன்னாலும் சரி, அது பட்சபாத்தமா சொன்னாலும் சரி, எப்படி வேணா இருக்கட்டும், இந்த தேவ பெருமாளை சேவிக்கச்சே நமக்கு வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருந்துட்டு இருக்க, அது இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு சில காலம் இடைவெளி விட்டுட்டு போய் பெருமாளை சேவிச்சோம்னாக்க மனதே வராது மறுபடியும் அந்த பெருமாளை விட்டுட்டு வரத்துக்கு. அதெல்லாம் அனுபவிக்க வேத்தியம், அவாவா அனுபவிச்சுதான் அதை தெரிஞ்சுக்கணுமே தவிர சொல்லி சொல்லி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஆழ்வான் தேவ பெருமாளை எப்பவும் சேவிச்சிருந்தவர் மறுபடியும் ஒரு கால விசேஷத்தினால அவரால் எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு பட்டு போயிட்டே, அதுக்கப்புறமா அவருடைய திருமேனியில ஏற்பட்ட ஒரு கண்ணழிவுனால பெருமாளை சேவிக்க முடியாத போயிடுத்து, இந்த பிராகிருத்தமான கண்களை கொண்டு அப்படி எல்லாம் இருந்துருக்கு. அது எல்லாம் போக அதே தேவப்பெருமாளுடைய கட்டாட்சத்தினால நீலமேகனிபம் அஞ்சனபுஞ்ச சியாமகுந்தளம் அனந்தசயம் தாம் அப்ஜபாணிபதம் அம்புஜநேத்திரம் நேத்திரதாஸ்கொரு கரீச சதாமேன்னு இவர் பிரார்த்திச்ச உடனே அந்த தேவப்பெருமாள் சேவை வேற சாட்சிட்டேன். இப்படி சேவிக்கச்சே அவரால் ஒண்ணுமே பண்ண முடியலையாம். அந்த சேவிக்கிறவாளுக்கு தான் இந்த ஒரு பிரிவுக்கு அப்புறமா ஏற்படுற ஒரு சம்சலேஷத்தினுடைய அனுபவமே தனியாக இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வரதெல்லாம் ரொம்ப கம்பீரமாக இருந்துட்டு இருக்கும். அப்போ பெருமாள் என்னையே நீ ஆட்கொள்ளணும்னு பிரார்த்தனை பண்றேன் ஆழ்வார். அப்ப நீ என்ன பக்தி யோகம் பண்ணிருக்கியா, கர்மயோகம் பண்ணிருக்கியா, ஞான யோகம் பண்ணிருக்கியா, என்ன பண்ணிருக்கேன்னு அவர் கேட்கிறார். ஞானக்கிரியா வச்சனலப்தியம் அனந்திய லப்தியம் வேற எதாலையும் என்ன அடைய முடியாதப்பா, நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுன்னு சொல்ல போறேன். அதே கேள்வி அதிமான சஸ்தவத்திலையும் கேள்வி கேட்க போறேன். ஏ தேசு கேன வரதோத்தர கோசலஸ்தாக பூர்வம் சதூர்வம் அபஜந்தகி ஜந்தவஸ்தான்னு, அந்த அன்றைய தினத்துல நீ ராமனாக எழுந்தருள் இருந்து தன்னடி சேதிக்கு எழுந்தருளும் பொழுது அந்த அயோத்தியில இருந்த புல்லு பூண்டுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்தேற அவைகள்லாம் என்ன பண்ணுச்சுன்றத சொல்லும். நான் அப்புறம் நான் கர்மயோகம் பண்ணனா, ஞானயோகம் பண்ணனா, பக்தி யோகம் பண்ணணும்ன்றத நான் சொல்றேன்னு அவர் சொல்ற. இப்படி அந்த ஒரு ஆழ்வானுக்கும் தேவ பெருமாளுக்கும் வரக்கூடிய சம்வாதங்கள், பெருமாளுக்கும் இப்ப ராமனுக்கும் ஆழ்வானுக்கும் வரக்கூடிய சம்வாதம் அக்ஷுண்ண யோகம். நீரே சாஸ்திரத்துல சொல்லிருக்கே பக்தி பிரபத்தின்னு ரெண்டே மார்க்கம் தான் இருக்கு, வேற மார்க்கமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படி இருக்கச்சே இவருக்கு எப்படி மோட்சம் நேர் கொடுத்தேன்னு. அவதீரிய சதுர்விதம் புமத்தே பவதத்தே வினயுக்த ஜீவித சன்னே லபதே பவத பலானி ஜந்து நிகிலான்யத்ர நிதர்சனம் ஜடாயு. பரமார்த்த ஸ்திதியில சுவாமி தேசிகன் சாதிக்கிறது. நிகிலான்யத்ர நிதர்சனம் ஜடாயு, கர்மயோக ஜான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ணாட்டா கூட பரவாயில்ல, அந்த எம்பெருமான் ராமன் மோட்சம் கொடுத்துருவேன். அங்க விஜயராகவ பெருமாள் திருப்புள், அதாவது இதுல எழுந்திருக்கிற திருப்புட்குழியில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான், அந்த திவ்யதேசத்துல எழுந்திருக்கிற எம்பெருமான் அவருடைய ஒரு கட்டாட்சம் இருந்ததுனாலே போறோம், எல்லாருக்கும் மோட்சம் வந்துடும் அர்த்தம். இப்ப அக்ஷுண்ண யோகம் இது ஒரு விஷயம். ரெண்டாவது அக்ஷுண்ண யோகபதம் அக்ரியஹதம், அக்ரியஹதம் பிராமண ஜாத்தியனாக இருக்கிற ராவணனாலே கொலை கண்டவராக இருந்திருக்க அக்ரியஹதம்னு அர்த்தம். இது சாதாரணமாக இல்லை, இந்த மோட்சம் பெறுவதற்கு எதெல்லாம் தடங்கள் எவ்வளவு உண்டோ அவ்வளவு தடங்களும் இருந்துருக்குன்னு அர்த்தம். அதாவது பிராமணன் அவனும் கூட ராவணனும் கூட பிராமண ஜாத்தியில பிறந்தவன் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுக்கு ராவணனால இப்படி ஒரு பிராமணனால ஒருத்தன் வந்து கொல்லப்பட்டான்னாக்க அவனுக்கு மோட்சமே கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கு மோட்சம் கிடையாது, மோட்சமே கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்போ இது
கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லாத ஒரு பட்சியாக இருக்கிறது ஒரு காரணம் மோட்சம் பெறாததுக்கு பெற முடியாத போறதுக்கு அதே மாதிரி பிராமண ஹதத்துவம் அக்ரேஹதம்னு சொல்லி சொல்லியிருக்க அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு ஆகையால நாக்ரேஹதஸ்ய லோகோ அஸ்தி என்று சொல்லக்கூடியது ஆகையால அவளுக்கு பரகதியே கிடையாதுன்னு சொல்றது அக்ரே பவஹா அக்ரியஹா அக்ரியன் பிராமணன் சொல்ற பிராமணன் சொல்றது பிரம்மபுத்திரான புலஸ்திருக்கு அந்த புலஸ்திருடைய வம்சத்துல பிறந்து வந்தான இவன் ஆகையால ராவணனும் அக்ரியனா ஆயிட்ட அப்படினால அக்ரேஹதம் இது ரெண்டாவது காரணம் ஜட்டாயு மோட்சம் அடையாது போறதுக்கு ஜட்டாயும் இந்த ஜட்டாயு திரியஞ்சம் வெறும் பக்ஷி அது அது கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம் செய்வதற்கு தகுதி படைத்த திரைவர்ணிகத்துல மூணு வர்ணத்துல பிறந்த ஒரு ஜந்து இல்லை இது பக்ஷி தேவதையும் இல்லை இப்ப இதெல்லாம் மோட்சத்துக்கு மோட்சம் பெறுவதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதனால அப்பேற்பட்ட இவனுக்கு போய் ஜட்டாயுக்கு போய் மயாத்தம் சமனுஜாதாக கட்சலோகா அனுபவமான கிருத்தராஜ மகாதத்வான் சம்ஸ்கிருத மயா விரஜ ஏவமுக்வா சிதாம் தீக்தாம் ஆரோக்கிய பதகேஸ்வரம் ததா ராமோ தர்மாத்மா சுபந்து இவ துக்கிதா சுவாமி தேவசாத் கொஞ்சம் நடுவில் சரியா கேட்கல சரியா கேட்கல இப்ப கேட்கறது அடி இப்ப சொல்றேன் மயாத்தம் சமனுஜாதா கட்சலோகான் அனுத்தமான யுத்தராஜ மகாசத்துவ சம்ஸ்கிருத மயாவிரஜ என்று சொன்னார் இப்ப இவர் மூணு காரணங்கள் சொன்னார் மோட்சம் பெறாததற்கு அக்ஷுண்ண யோக பதம் அக்ரேஹதம் தெரியஞ்சம் இப்படி மூன்று காரணங்கள்னால மோட்சத்தை பெற முடியாத ஒரு நிலையில இருந்திருக்கிற ஒரு ஜட்டாயுவ அதுக்கு மோட்சம் கொடுத்து உத்கிருஷ்டமான ஸ்தானத்தை அபுனராவர்த்தி ரூபமான ஸ்தானத்தை கொடுத்துறவ ஆகையால இவரை பொறுத்த வரைக்கும் இது பெரிய எப்படி சாத்தியமாகும் யாராலையுமே சாத்தியமாகாத ஒரு விஷயத்தை இவர் பண்ணிருக்காருன்னு சொல்லி சொல்றார் ராவணனை பொறுத்த வரைக்கும் புலஸ்தியருடைய வம்சத்துல பிறந்தவன் தத்யான்ன பிரதிகிண்யாது சத்தியம் புரியாது நச்சான்றம் இப்ப இதுல இந்த சந்நியாசி வேஷதாரியாக இருக்கச்சு ராமன் எப்படிப்பட்டவன்றத பத்தி பிராட்டி சொன்ன வார்த்தை இது இதுல இருந்து தெரியறது ராமர் மயா அனுஜாதா நான் சொல்றேன் நீ மோட்சம் நீ வந்து சீவைகுண்டத்துக்கு போன்னு சொன்னாக்க அது எப்பவும் பொய்யாகாது சத்தியமா தான் இருக்கும்ன்றதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை இப்ப இவர் மோட்சம் அடைஞ்சதுலயும் ஒன்னும் சந்தேகம் இல்லை மோட்சோபாயத்தை அனுஷ்டிக்காத இருக்கச்சே அவனுக்கு கொடுத்திருக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் பசுர் மனுஷ பட்சிவா ஏற்ற வைஷ்ணவ சம்சிரயா தேனைவ தே பிரயாசந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம் பசுவாகவோ மனுஷனாகவோ பட்சியாகவோ எதுவாக இருந்தாலும் ஒரு வைஷ்ணவனை ஆசிரயிச்சதுன்னாக்க வைஷ்ணவனை ஆசிரயிச்சதுன்ற ஒரே ஒரு காரணத்தினாலேயே அவர்கள்லாம் மோட்சத்துக்கு போகிறார்கள்னு சொல்லுகிறார் இது பரம்பரையா போகும்படியாக பண்றது இப்ப பெருமாள் ராமனுக்காகவே பிராணனை விட்டவர் ஜட்டாயு அவருக்கு இது வந்திருக்கு ஒரு கால் சபரி மாதிரி ஜன்மாந்தர வாசனையினால இவருக்கு வந்திருக்கலாம் இல்லையோ சபரி மோட்ச சாட்சி பூதான்னு சொல்லி சுவாமி சாதிக்கிறார் சபரிக்கு ராமன் மோட்சம் கொடுக்கல ஜன்மாந்தரத்துல அவ பக்தியோகம் பண்ணா அவளுடைய பிராரப்த கர்மா இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தது அதனால அவ சபரியாக பிறவி எடுத்து மகர்ஷிக்கு சிசுரூஷாதிகள் எல்லாம் பண்ணி கடைசியில அவர் ராமரை சேவிச்சுட்டு
மோட்சத்தை அடைஞ்சாள்னு சொல்லி சொல்ற ஒரு கால் இவரும் அந்த மாதிரி இருந்திருக்கலாமோ என்னமோன்னு ஒரு சந்தேகம் அப்படி இருக்குமா என்ன கேட்டோம்னா அதுவும் இல்லை இவர் பூர்வ விருத்தத்துல நான் அந்த மாதிரி இருந்தேன்னெல்லாம் எதுவும் ஜட்டாயு சொல்ல தர்மவியாதர் துலாதரர் இவெல்லாம் ஜர்மா அதாவது ஜென்மாவரத்துவம் பிராப்தாகன்ற அவெல்லாம் ஒரு கீழ் ஜாத்தியை அடைந்தார்கள் எதனால என்ன பிராரப்த கர்மாவனால இப்படி அந்த மாதிரி ஏதானா பிராரப்த ஜன்மாந்தரத்துல அவருக்கு சுகிருதம் வந்து அவர் கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் பண்ணி ஜட்டாயு அடுத்தது ஜென்மாவில் ஜட்டாயுவா பிராரப்த கர்மாவை போக்கடிக்கிறதுக்காக ஜட்டாயுவா பட்சியா பறந்து கடைசியில போனேர்னு சொல்லலாமோன்னா அதுக்கும் ஒன்னும் இந்த இடத்துல வழி எதுவும் தெரியல எந்த பிரகாரமா பார்த்தாலும் ஜட்டாயுவுக்கு மோட்சமே கொடுத்துருக்க முடியாது ஆனா இவர் பெருமாளுடைய நிரங்குசமான சுவாதந்திரியம் தடையில்லாத ஒரு சுவாதந்திரியம் இந்த சுவாதந்திரியத்தினால பெருமாள் அவ ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்திருக்கார் இதுதான் சத்தியமான ஒரு விஷயம் இதுதான் இந்த இடத்துல ஆழ்வான் பிரஷ்னம் பண்றே அக்ஷுண்ண யோக பதம் அக்ரஹதம் ஜட்டாயும் திரியஞ்சமே பவத மோட்சபதே நியோக்தும் சக்னோஷி வேத்சி யதா சததாகதம் தம் தேவி மவாப்து மனலம் வெதிதோ விசின்வன்னே அவ்வளவு பெரிய காரியத்தை நேர் பண்ணிருக்கிறே இதை எப்படி நேர்த்து யதா வேத்சி மோட்சத்திற்கு அனுப்புவதற்கு தெரிஞ்சவனாக நேர் எப்படி இருக்கிறோ தெரிந்தவராக இருக்கிறோம் அதை பண்றதுக்கு சக்தராகவும் இருந்துருக்கேன் ஞானம் சக்தி ரெண்டும் ஓணும் ஒரு காரியம்னு பண்ணணுமானா ஞானமும் ஓணும் சக்தியும் ஓணும் ஏதானும் ஒண்ணு மாத்திரம் இருந்தா போராது ரெண்டும் இருந்துருக்கிறவர் அப்படி இருக்கச்சே நீர் தேவியும் விசின்வன்னு அவாப்தும் மணலும் எசிதா கதம் அபோகு சீதா பிராட்டிய தூக்கியும் போயிட்டா அவளை தேடுறேன்னு எங்க பார்த்தாலும் தேடிக்கண்டு தேடுறதோட மாத்திரம் இல்ல அவரை பெறுவதற்கு சரி எங்க இருக்காளோ போய் நம்மளே அந்த சீதா பிராட்டியை தேடி நாம கண்டுபிடிச்சு நம்மளே அழைச்சிட்டு வந்துடணும்ன்றதுக்கு முடியாதவராக நேர் அல்லாடின்னு இருக்கு அதுக்காக என்னென்ன கஷ்டப்படணுமோ அவ்வளவு கஷ்டமானமும் நீ பட்டு இருக்கிற இது என்னதுன்றதே உன்னுடைய ஒரு அகட்டித கட்டணா சாமர்த்தியத்தை என்னன்னு சொல்றது எனக்கு ஒன்னும் புரியலையே நீரேதான் பதில் சொல்லணும் இதுக்கு உமக்கு முன்னையாகவே தெரியாதா சீதா பிராட்டி எங்க போனான்றதே தெரியாதா நேரியா இப்படி எல்லாம் சொன்னேன்னா மிருதாவா வைதேகி பட்சிதாவா தபஸ்வினி ந தர்மஸ்திராயத்தை சீதாம் பிரேமானாம் மகாவனே இந்த காட்டுல சீதா பிராட்டி உயிரோடு இருந்தா அவ தூக்கம் போயிட்டா உயிரோடு இருக்காளா இல்ல யாராலும் ராட்சதாளால சாப்பிடப்பட்டவளாக ஆயிட்டாளா எப்படி இல்லைன்னு தெரியலையே அவ பெரிய தபஸ்வி அப்ப அந்த தபஸு மொத்தம் உபயோகம் இல்லாத போயிடுச்சேன்னு ஒரு சாமான்யமா இருக்கிறவன் கதற மாதிரி கதறு சாமான்யமா இருக்கிறவா என்ன சொல்லுவா ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னாக்கா குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும் இல்ல குழந்தைகள்லாம் நல்லா வாசிக்கணும் நல்ல ஸ்தித்தி வேலைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுனாக்கா இல்ல யாருக்கான உடல் நல்ல நல்லபடியாகணும்ன்றதுக்காக இருந்ததுனாக்கா பெருமாளை பிரதட்சணம் பண்றோம் ஸ்தோத்திரங்களை அனுசந்தானம் பண்றோம் ஸ்ரீமத் ராமாயணம் சேவிக்கிறோம் சுந்தரகாண்ட பாராயணம் பண்றோம் இப்படி எல்லாம் நிறைய நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்றோம் நம்ம இவ்வளவு நல்ல காரியங்களும் பண்ணி நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம எதெல்லாம் ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி நடக்காமல் அதுக்கு விபரீதமா கணக்கு நடந்ததுனாக்க அப்ப நாம என்ன பண்ணுவோம் இவ்வளவு தர்ம காரியம் பண்ணின எனக்கே இப்படி ஒரு சோதனையா என்றுதானே நாம சொல்லிப்போம் அதே மாதிரி ராமர் இந்த இடத்துல சொல்லி சொல்ற கிருதாமிருதாவா வைதேகி பட்சிதாவா தபஸ்வினி அவ ஏகபத்னி ஏகபத்னி விரதம் ஒரே பத்தி ராமன் ஒத்தனை தவிர வேற யாரையும் நினைக்காது அப்போ அவளை பொறுத்த வரைக்கும் இயம் சீதா மமசுதா சகதர்ம சரித்தவான ராமனுடைய தர்மானுஷ்டானம் எல்லாவற்றுக்கும் உறுதுணையாக இருந்திருக்கிறவள் அவள் அப்பேற்பட்ட சீதை எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு மிருதும் லோகஹிதே யுக்தம் தாந்தம் கருணவேதினும் நிர்வீரிய இது மன்யந்தே நூனம் மாம் பிரதசேஸ்வராக
தன்னை பத்தி தான் சொல்லிக்கிறேன். லோகத்துல இருக்கிறவர்கள் தேவதைகள் எல்லாரும் சொல்லி சொல்லச்சு என்னை பொறுத்த வரைக்கும் மிருதும் லோகஹிதே யுக்தம் தாந்தம் கருணவேதினம் நிர்வீரிய இது மன்யந்தே, வீரியமே இல்லாதவன் பராக்கிரமமே இல்லாதவன் இப்படி தம் பொண்டாண்டிய பறி கொடுத்துட்டு அழுதம் கிடக்கிறான்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாளு. நான் என்ன சொல்றேன், இப்படி எல்லாம் ஒன்னு அழக முடியுமா? இதெல்லாம் இந்த அழகத்தை பார்த்தோம்னாக்க இது ரெண்டு பூர்வ உத்தர முன்ன சொன்னதுக்கும் பின்ன நடக்கிறதுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுறது. இப்படி முரண்படுற மாதிரி உன்னுடைய நடத்தை இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நேர்தான் பதில் சொல்லணும்னு இந்த ஸ்லோகத்தினால அழ்வான் எம்பெருமான கேட்கிற அந்த பொக்குடியும் பொள்ளேருன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் விஜயராகவ பெருமாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். அக்ஷுண்ண யோக பதமக்ரியஹதம் ஜடாயும் த்ரியஞ்சமேவ பதமோட்ச மோட்சபதே நியோக்தும் சக்னோஷி வேத்ஸி ச யதா சததா கதம் த்வம் தேவீமவாப்துமனலம் வ்யதிதோ விசின்வன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.